காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். இனியாவையும் விக்ரமையும் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தீனதயாளன் கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களையுமே இனியாவையும் விக்ரமையும் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில என்ன சொல்றாரு அப்படின்னா, விக்ரமுக்கு கால் பண்ணி இனியாவை ஜெயிலுக்குள்ளேயே முடிக்கிறேன், இதுக்கப்புறம் பெயிலும் கிடையாது ஒன்னும் கிடையாது, இனியாவோட வாழ்க்கை முடிய போது அப்படிங்கிற மாதிரி மிரட்ட விக்ரம் கமிஷனரை பாக்குறாரு. கமிஷனரை விக்ரம் பாத்துட்டு இருந்த அந்த டைம்ல இனியாவுக்கு ஒரு போன் கிடைக்குது. அந்த போன் மூலமா விக்ரமுக்கு கால் பண்ணி தன்னோட நிலைமைய சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா கமிஷனர் கூட மீட்டிங்ல இருந்ததால விக்ரம் அந்த காலை அவாய்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, இனியா எங்க இருக்காங்க அப்படின்னு விக்ரமுக்கு தெரிய வந்ததா? கமிஷனர் கிட்ட ஒரு நாள் டைம் கேட்ட விக்ரம் அந்த ஒரு நாளுக்குள்ள இனியாவை காப்பாத்திட்டாரா? இத பத்தி எல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னவா உனக்கு சொல்ற? ஜெயில வச்சு இனியாவை கொல்ல வேண்டாம், இனிமே ஜாமீனும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. சார், இது முழுக்க முழுக்க அந்த தீனா பண்ண வேலை தான் சார். சார், எனக்கு ஒரு நாள் டைம் தர முடியுமா? நான் எப்படியாவது இனியாவை கண்டுபிடிச்சிடறேன். ஐயோ கடவுளே, அவர் போன் எடுத்து பேசணும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.